ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். முதல்ல உங்க எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. ஏன்னா வந்து இந்த அப்பார்ட்மெண்ட் டூர் வந்து உங்க எல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நிறைய சப்போர்ட் பண்ணீங்க, நிறைய லைக்ஸ், நிறைய கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க. அவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட்டை வந்து நாங்கள் காலி பண்ண போகிறோம். நாங்கள் வந்து இங்கே வீடு வாங்கியிருக்கோம். ஸோ வந்து அந்த வீட்டுக்கு வந்து மூவின் ஆக போகிறோம். ஸோ வந்து என்னடா மூவின் அப்படி சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங்க்கும் வந்து நின்றுட்டு இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் நிற்கிறாளேன்னு பார்க்காதீங்க. இன்னைக்கு மார்னிங் தான் வந்துட்டு வீட்டில் கிரகப்பிரவேசம் நடந்தது. அப்படியே வந்த கையோடையே நான் வந்து உங்களுக்கு நான் வீடியோ எடுக்கிறேன். ஏன்னா வந்து இன்னைக்கு மார்னிங் முடிஞ்சது. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு இங்கே இருக்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போகணும். ஆல்ரெடி கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் நான் வந்து பேக் பண்ணிட்டேன். பட் ஸ்டில் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கு, அதெல்லாம் நான் பேக் பண்ணணும். அதுக்கடுத்து வந்து யூஹால் வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணிட்டு போக போறாரு. மூவிங்க்கு வந்துட்டு அவங்களை கூப்பிட்டுருக்கோம், அவங்க எடுத்து வைப்பாங்க. அது எல்லாமே நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் காட்டுறேன். வாங்க பார்க்கலாம். உங்கள் எல்லாருக்குமே வந்து கிச்சன் அண்ட் பேண்ட்ரி ஆர்கனைசேஷன் வீடியோ வந்துட்டு உங்களுக்கு போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் சாரி, எல்லாருக்குமே போட முடியல. ஏன்னா வேறு வீட்டுக்கு போகிறதுனால உங்களுக்கு நான் வேறு வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் திங்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்ணிவிட்டு அண்ட் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்துட்டு அந்த வீடியோவும் நான் காட்டுறேன். இப்போதைக்கு இங்கே இருக்க கிச்சன் வந்துட்டு நான் எப்படியெல்லாம் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ரொம்பலாம் ஆர்கனைஸ்டாலாம் வைக்கலைங்க, சும்மா நார்மலாக தான் வச்சுருக்கேன். ஒரு கிளான்ஸ் காட்டிட்டு நான் அப்படியே பேக் பண்ணிக்கலான் இருக்கேன். இதெல்லாம் வந்துட்டு நான் 2 இயர்ஸ் ஆகிடுச்சு இந்த மாதிரிலாம் வச்சு. நான் இதெல்லாம் நான் இங்கே யூஎஸ் வந்ததுமே நான் அந்த பாக்ஸ் எல்லாம் வாங்கி இந்த மாதிரிலாம் நேம்ஸ் எல்லாம் வச்சு வச்சுட்டேன். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே எழுதியிருப்பேன். இந்த மாதிரி டெலிவரி டைம்க்குலாம் வந்துட்டு அத்தை அம்மாலாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் படிக்கிறதுக்கு அப்படி சொல்லிட்டு எழுதி வச்சுட்டேன். அதே மாதிரி அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எங்கிட்ட எதுவுமே கேட்காம அவங்க டக் டக்குன்னு எடுத்து அவங்க வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ இதெல்லாமே நான் எடுத்து வைக்கணும். இப்போது நாங்கள் வந்து கொஞ்சம் பக்கத்துலேயே தான் மூவ் ஆகிறதுனால வந்துட்டு இதை எப்பயுமே நான் வந்து 2-3 டைம் நான் மூவ் ஆகும்போது வந்து இந்த பாக்ஸ்க்கெலாம் நான் எப்படி பண்ணியிருந்தேன்னா, இந்த சைடு மட்டும் ஒரு பிளாஸ்டர் மாதிரி போட்டுக்கிட்டேன். ஒரு டிரான்ஸ்பரண்ட் டேப் மாதிரி போட்டுட்டு நம்ம எடுத்து உள்ளே வச்சிட்டோம் அப்படின்னா இது வந்துட்டு எந்த லீக்கேஜுமே இல்லாமல் நல்லாயிருக்கு. இந்த பாக்ஸ் எல்லாம் இது நான் அமேசானில் தான் வாங்கினேன். நான் உங்களுக்கு லிங்க் கீழே ஷேர் பண்ணுறேன். 2 இயர்ஸ் ஆகிடுச்சு, இன்னும் லைஃப் வருதுனா. ஸோ அப்படி இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு இது வந்து நான் டாலர் ட்ரீ இந்த மாதிரி மாற்றி மாற்றி வாங்கியிருப்பேன். ஸோ ரொம்பலாம் ஆர்கனைஸ்டாக இருக்காது. உங்களுக்கு வந்துட்டு அந்த வீட்டுக்கு போயிட்டு நான் இன்னும் ஃபுல்லாக ஆர்கனைஸ்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் வந்து எல்லா திங்ஸும் நான் எடுத்து வைக்க ஆரம்பிக்கணும். இந்த ஹோம் டூர் வீடியோ பார்த்தவங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும். நான் வெளியே இருக்க வந்து அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸில் அந்த ஸ்டோரேஜ் ஏரியாவில் வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்துட்டு யூஸ் பண்ண அந்த ஸ்டோரேஜ் பாக்ஸஸ் எல்லாம் தான் நான் சேவ் பண்ணேன்னு சொல்லிட்டு இப்போ நாங்கள் மூவ் பண்ண போகிறோம். ஸோ இந்த பாக்ஸ் எல்லாமே இந்த பாக்ஸ்க்கு எல்லாமே வேலை வந்துருச்சு. ஸோ இந்த பாக்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா நான் வெளியே எடுத்துகிட்டு போயிட்டு இதில் இதுக்கான தேவையான பொருட்கள் எல்லாம் இதை வச்சு நான் ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இந்த மாதிரி நம்ம பாக்ஸ் எல்லாமே நம்ம வந்து அதோட பொருளோட பாக்ஸில் நம்ம அப்படி இப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி மூவிங்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இல்லைன்னா நம்ம தனியாக காசு போட்டு வாங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாமே நான் எடுத்து இப்போ நான் ஒன்று ஒன்றா பேக் பண்ண ஆரம்பிக்கணும். இன்னும் 1 வீக் இருக்குது. ஸோ நான் இப்போ இருந்தே எடுத்து என்னால் முடிஞ்ச அளவுக்கு நானாகட்டும் என்னோடய ஹஸ்பண்ட் ஆகட்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து திங்ஸ் எல்லாம் வச்சுட்டோம் அப்படின்னா போகிறப்ப வந்துட்டு எதுவும் வந்துட்டு நாங்கள் ஹரி பண்ணிக்காமல் இருக்கோம். ஸோ வந்துட்டு இதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு நான் உங்களுக்கு அப்பப்போ காட்டுறேன். நம்ம இந்த பேக்கிங் மூவிங்கில் இருக்க பெரிய கஷ்டமே இந்த சமையல் தாங்க. பண்ண இடையில வந்து பேக் பண்ணப்பண்ண வந்துட்டு சமைக்க முடியாது. ஸோ நான் மார்னிங்கே வந்து ஃபுல்லாக எல்லாமே குக் பண்ணி முடிச்சுட்டு என்னோடய பேக்கிங் வேலையை நான் ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். இது வந்து கிளாஸ்வேர். இதெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு போகிறது ரொம்பவே சேஃபாக அதோட கவரில் வச்சு எடுத்துகிட்டு போகணும். கொஞ்சம் ஏமாந்தோம்னா கூட பிரேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாமே போட்டு நல்லா சேஃபாக நான் பேக் பண்ணி வச்சுட்டேன் எல்லா கிளாஸ்வேர்ஸையுமே. ஸோ தட் நான் வந்து மூவிங்க்கு எனக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். அதுக்காக இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து கட்டல் அண்டு வந்து க்ரிப்பு எல்லாமே வந்து நமக்கு வந்து ஒரு ஒரு பேக்கில் தான் வரும். நம்ம தான் வந்து இங்கே வந்து அட்டாச் பண்ணிக்கணும். ஸோ அதுக்கான போல்ட்டு அதுக்கான மேனுவல் புக்கெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ அதை நாங்கள் பார்த்து அதெல்லாமே நாங்கள் வந்து டிட்டாச் பண்ணி வச்சுட்டோம். அதுக்கான போல்ட்டு அதெல்லாம் வந்துட்டு நான் ஒரு ஜிப்லாக் கவரில் வந்துட்டு போட்டு வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு எது எதுக்கான போல்ட்டு எது எதுக்காக போட முடியும்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ நீங்கள் பார்க்குறது என்னென்னு
டிவி டிவி அதை நாங்கள் டிவி வாங்கும்போது அதோடய கவரும் சேர்த்து நாங்கள் எடுத்து வச்சிட்டோம். ஸோ தட் நாங்கள் வந்து அந்த கவரை உள்ளே போட்டு டிவி எடுத்து உள்ளே வச்சிட்டோம், அந்த பாக்ஸில் எடுத்து வச்சிட்டோம். இந்த மாதிரி நம்ம வந்து நம்ம பேக்கிங் கால் கூப்பிடலாம், ஆனால் வந்து அவங்க எந்தளவுக்கு இதளவுக்கு சேஃபாக பண்ணுவாங்க நமக்கு தெரியாது. நமக்கு இதெல்லாம் ரொம்ப முக்கியமான பொருளோ அதெல்லாம் நம்மளே எடுத்து வச்சுக்கும் போது அது நமக்கு இன்னமும் நம்ம சேஃபாக எடுத்து வச்சுப்போம். அவங்க எடுத்துகிட்டு மூவர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம பக்கத்தில் கூட போய் இருந்து இது நீங்கள் பார்த்து வைங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்க கரெக்டாக சேஃபாக வச்சுருவாங்க. ஸோ தட் நம்மளே என்னை பொறுத்த வரைக்கும் நம்மளே பேக் பண்ணிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. நமக்கு எது இம்பார்ட்டண்ட்டோ அதை நம்ம ரொம்பவே சேஃபாக பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பார்த்துட்ருக்கீங்கன்னா இதெல்லாமே வால் ஆர்ட் பிக்சர்ஸு. நான் என்ன பண்ணேன்னா செப்பரேட் செப்பரேட்டாக ஒரு பாத்ரூம் தனியாக, இந்த பாத்ரூம்க்கான ஐட்டம்ஸ் தனியாக, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே தனித்தனியாக பாக்ஸ் மாதிரி போட்டுட்டு அந்த பாக்ஸுக்கு வந்துட்டு பேரும் வந்துட்டு லேபிள் பண்ணி வச்சுட்டேன். ஸோ தட் பார்த்ததுமே நமக்கு தனியாக தெரியும் அந்த பாக்ஸ் வந்து இதுக்கு அப்படின்னா இதுக்கான பர்பஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம தனித்தனியாக செப்பரேட் பண்ணிக்க முடியும். அதுக்காக நான் வந்துட்டு இந்த மாதிரி நான் தனித்தனியாக ஒரு நேம் எழுதி ஒரு பாக்ஸில் வச்சுட்டேன். அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாத்ஸு. இதை நான் வந்து நான் எதுவுமே மடித்து வைக்கல, நான் அப்படியே ஹேங்கர்ஸோடு எடுத்து நான் உள்ளே வச்சுட்டேன். அப்போ தான் வந்துட்டு எனக்கு வீட்டுக்கு போன அடுத்த வீட்டுக்கு போனால் கூட எனக்கு எடுத்து வைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்காக நான் எல்லாத்தையுமே அப்படியே அப்படியே வச்சுட்டேன். இது எனக்கு நிறைய இடமும் சேவ் பண்ணி கொடுத்துச்சு, நிறைய கிளாத்ஸ் உள்ளே வச்சுக்கிற மாதிரி தான் இருந்தது. அதனால் நான் அப்படி இப்படியே எடுத்து வச்சுட்டு என்னோடய வேலையை நான் ரொம்பவே ஸ்பீடப் பண்ணிக்கிட்டேன், ரொம்பவே சீக்கிரமாக முடிகிற மாதிரி நான் பார்த்துக்கிட்டேன். ஒரு கொஞ்சம் கிளாத்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் நான் அடுக்கி வச்சுருந்தேன். ஸோ நான் அதையும் எடுத்து அப்படி இப்படியே உள்ளே வச்சு நான் க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். இதே மாதிரி என்னோடய ஹஸ்பண்ட் குழந்தைக்கு எல்லாமே தனித்தனியாக ட்ராலியில் போட்டு வச்சுட்டேன் நான். ஸோ எல்லாமே எல்லா திங்ஸுமே தனித்தனியாக நாங்கள் பேக் பண்ணி வச்சுட்டோம். மூவர்ஸ் இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துருவாங்க. சோஃபா அண்ட் கிறிஸ்மஸ் ட்ரீ அதெல்லாமே அப்படியே இருக்குது. அவங்க மூவர்ஸ் வந்து அப்படியே தூக்கிட்டு போயிட்டு உள்ளே யூஹாலில் வச்சுருவாங்க. அதுக்கப்புறம் வந்து அப்படியே நம்ம உள்ளே போனோம் அப்படின்னா வந்துட்டு ரெண்டு பெட்ரூமில் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். இது பார்த்தீங்கன்னா கெஸ்ட் பெட்ரூம். ஸோ தட் அவங்க வந்தால் டக் டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி எல்லா பொருளுமே முன்னாடியே நாங்கள் வச்சுட்டோம். இது வந்து பெட்ரூமு. இதுலேயும் எல்லா பொருளுமே ஃப்ரெண்டில் பெட்டெல்லாம் கலட்டி வச்சுட்டோம் நாங்கள். அவங்க மூவர்ஸ் வந்தால் டக்கு டக்குன்னு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அவங்களுக்கு எந்த ஒரு ட்ரபிள்ஸ் இல்லாமல் ஒரு பொருள் எடுக்கிறதுக்கு வச்சுட்டோம். ஸோ மூவர்ஸும் வந்துட்டாங்க, அவங்க எல்லா பொருளும் எடுத்துகிட்ருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து மூவர்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டுருக்க பொருள் தான். அவங்க முதல்ல ஹாலில் இருக்க பொருள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு ரூம்க்கா உள்ளே வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கு ஆக்சசபிளாக வச்சிட்டோம்னா அவங்க ஈஸியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க, அதுக்காக வச்சுருந்தோம். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா என்னோடய குழந்தை தான், அவனுக்கு ஒரே குஷியாகிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் வந்துட்டு போகிறது, இந்த மாதிரி பொருளெல்லாம் ரொம்ப அப்நார்மலாக நடந்துகிட்ருக்கிறதுனால எங்களுக்கும் வேலை இருந்தது, நிறைய வேலை இருந்தது. ஸோ நாங்களும் அந்த வேலையை பார்க்குற மாதிரி இருந்தது. அவனும் அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டே இருந்தான். ஸோ அவனையும் வச்சுட்டு இந்த பேக்கிங் மூவிங் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஸோ நடுவில் அவனையும் வந்து கவனிச்சுட்டு பார்த்துட்டு இருந்தோம். இந்த மூவர்ஸ் எப்படி அப்படின்னா ஒரு 3 ஹவர்ஸ்க்கு நாங்கள் புக் பண்ணிட்டோம். இந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துட்டு அவங்க லோட் பண்ணிவிடுவாங்க அண்ட் அன்லோட் பண்ணிவிடுவாங்க. பொருளெல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஹாலில் வச்சுருவாங்க. யூஹாலில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் தான் டிரைவ் பண்ணுவார், வீட்டுக்கு வந்துடுவார். அதுக்கடுத்து வந்து இவங்க அதே வீட்டுக்கு வந்துட்டு வச்ச பொருளெல்லாம் எடுத்து அன்லோட் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ இவங்க வந்துட்டு அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி வந்து எல்லாமே அழகாக எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. உள்ளுக்குள்ளே யூஹால்குள்ளே வந்துட்டு பொருள் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம புது வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எந்தெந்த ரூமுக்கு எந்தெந்த திங்ஸ் போகணும்னு நம்ம சொல்லிட்டோன்னா அவங்க அந்த ரூம்லேயே கொண்டு வந்து இறக்கி வச்சுருவாங்க. அவங்க வந்து டைமுக்கு 3 ஹவர்ஸ்க்குள்ளே முடிக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சீக்கிரமாக பண்ணிவிடுவாங்க அவங்களோட வேலையை. ஸோ அவங்க ரொம்ப வேக வேகமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவங்க சேஃபாகவும் எல்லா திங்ஸ் எல்லாமே ஹேண்டில் பண்ணிகிட்ருந்தாங்க. ஸோ நாங்கள் பக்கத்துலேயே இருந்து கொஞ்சம் கவனிச்சுக்கிட்டோம். ஸோ அவங்க அவ்வளோதான், அவங்க முடிச்சிட்டாங்க. ஸோ இதை அவங்க க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. இந்த யூகால் எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வீட்டில் எவ்வளோ பொருட்கள் வச்சுருக்கோமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இந்த யூகால் ட்ரக் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 15 ஃபீட்டு 20 ஃபீட்டு அந்த மாதிரி வந்து ட்ரக் அவைலபிள் இருக்கும். நம்ம தான் போய் அதை எடுத்துக்கணும், இதுக்குன்னு தனியாக டிரைவர்ஸ் எல்லாம் கிடையாது. நம்ம போயிட்டு அந்த யூஹாலில் போய் பிக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ என்னோடய ஹஸ்பண்ட் தான் அதை டிரைவ் பண்ணிவிட்டு எங்களோட வீட்டில் கொண்டு போயிட்டு இந்த பொருள் எல்லாமே வச்சுருவார். மூவர்ஸ் வந்து அங்கேருந்து பொருளை வந்து இறக்கி வீட்டுக்குள்ளே வந்து வச்சுருவாங்க. அவ்வளோதான் இதோட என்னோடய வ்ளாக் முடிஞ்சது. அடுத்த வ்ளாகில் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம்.